வெல்கம் டு சம்சத் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சம்சத் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, மட்டன் மக்ரோனி எப்படி சுவையா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சம்சத் கிச்சன்ல நான் செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சம்சத் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ். கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த மணியும் கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டன் மக்ரோனி செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, மக்ரோனி 150 கிராம், பெரிய வெங்காயம் நறுக்கியது 2, தக்காளி நறுக்கியது 2, மல்லி இலைகள் 1 கொத்து, புதினா இலைகள் 1 கொத்து, கடலெண்ணெய் தேவைக்கேற்ப, அரைத்த சிவப்பு மிளகாய் 1 டீஸ்பூன். இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது சுவை இன்னும் அதிகரிக்கும். அரைத்த சிவப்பு மிளகாய் இல்லை அப்படின்னா சிவப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி இலை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 4, பட்டை இந்த மாதிரி 2 துண்டுகள் எடுத்துக்கலாம். வெள்ளப்பூண்டு நல்ல பெருசா 6 பல் எடுத்து இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி மீடியம் சைஸ் துண்டு இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை பழம் 1/2, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவைக்கேற்ப, நெய் 1/2 டீஸ்பூன். மட்டன் மக்ரோனி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. மட்டனை குக்கர்ல 4 விசில் விட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம், கூடவே நெய்யும் சேர்த்துக்கோங்க. பட்டை, கம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், மிளகாய் முழுசா போட்டுக்கலாம். இப்ப இதெல்லாம் ஒன்னு சேர நல்லா வணக்கிக்கும். தக்காளி கூடவே மல்லி இலை, புதினா இலைகள், வெள்ளப்பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா கலரி வச்சுக்கோங்க. வெங்காயம் லைட்டா வணங்கினதுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் போட்டீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வணங்கி வரும்போது வேக வைத்த மட்டன், அரைத்த சிவப்பு மிளகாய், மூடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி கொதிச்சிருக்கும். இப்ப நம்ம திறந்துக்கலாம். கொதிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம இதோட மக்ரோனிய சேர்த்துப்போம். மக்ரோனி இந்த அளவுக்கு முங்கி இருக்கணும். மக்ரோனி வேகிறதுக்காக நம்ம திரும்பவும் மூடி வச்சுக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல ஒரு 25 நிமிஷம் நம்ம இதை வச்சுக்கலாம். அப்பதான் மக்ரோனி நல்லா வெந்து வரும். 25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்ப நம்ம திறந்துக்கலாம். பாருங்க, அரைச்ச சிவப்பு மிளகாய் போட்டப்ப கலரே ஒரு லுக் கொடுக்குது. மக்ரோனி வெந்துருச்சுங்க. கொஞ்சமா தண்ணி இருக்கு, அந்த தண்ணியும் வத்திட்டா மட்டன் மக்ரோனி ரெடி. இப்போ இதுல நம்ம கொஞ்சமா மல்லி இலைகள் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். மட்டன் மக்ரோனி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மட்டன் மக்ரோனி ரெடி ஆயிருச்சு. மட்டன் மக்ரோனி ரைத்தாவோட சாப்பிட ரொம்பவே சுவையா இருக்கும். உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. சம்சத் கிச்சனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் ரெசிபிஸோட வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வருங்க. சுவையான ரெசிபியோட நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சம்சத் கிச்சன்.